ஹாய், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஒரு கடந்த ஒரு 10 நாட்களாக நம்ம சேனலில் ரிசீவ் பண்ண ஒரு முக்கியமான சில குவரிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான குவரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் ரிலேட்டட் இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் பற்றி தான் குவரிஸ் வந்துட்ருக்கு. ஸோ இதில் முக்கியமான ஒரு குவரிஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவரி என்னென்னா, ஒரு அருண்குமார் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து எப்படி வாங்குறது, எப்படி வர்றது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய பிளேலிஸ்ட், அதாவது கத்தார் தமிழ் சிச் சேனலோட பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனிங்கன்னா ஜாப் சர்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அதுக்குள்ளே போனிங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி, ஹவு டு டூ ஜாப் சர்ச் எப்படி பண்ணுறது கத்தாரில், டிப்ஸ் இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது இன்னும் வேணும் அப்படின்னா நியூவாக ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் இந்த மெயின் டைமில் என்னோடய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு குவரி என்னென்னா, மேகம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. சாரி பிரதர், உங்களோட மெசேஜ் வந்து பார்த்தேன். இதில் என்ன உங்களுக்கு டவுட் அப்படின்னா, கத்தார் ஐடி இருக்குது, நாங்கள் வந்து இந்த மாதிரி அம்மா இறந்துட்டதால் வெளியில் போயிட்டு இப்போ திரும்பி வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் கத்தார் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு, நீங்கள் ஆல்ரெடி கத்தார் ஐடி இருக்குது அப்படின்னா ரெசிடென்ட் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ குவாரண்டைன் கிடையாது. ஸோ வேக்சினேஷன் பண்ணலை அப்படின்னா தான் அந்த குவாரண்டைன் இருக்குது. ஸோ நீங்கள் கத்தார் ஐடி வச்சுருக்கீங்க, வேக்சினேட்டட் இல்லை, நான் வேக்சினேட்டட் அப்படின்னா வந்து 5 days ஆஃப் ஹோட்டல் குவாரண்டைன் இருக்குங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு எத்தனை அக்செப்டபிள் வாங்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே வரலாம். நெக்ஸ்ட் குவரி வந்து பிரதர் ஒரு ஜெஃபின் அப்படின்றவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் என்ட்ரி அதாவது இயர்லி ரெசிடென்ட்டை பற்றி இந்த விசாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து நார்மலாக சிங்கிள் என்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு டைம் உள்ளே வரத்துக்கான ஒரு விசா தான் அங்கே இது. ஸோ இது வந்து நீங்கள் ரெசிடென்ட் விசா, அதாவது உங்களுக்கு வந்து ஒர்க் விசா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 1 இயருக்கு விசா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் சிங்கிள் என்ட்ரின்றது, ஒரு டைம் உள்ளே வந்தாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே போல் இயர்லி அப்படின்னா இந்த 1 இயருக்கான ஒரு விசா பீரியட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான், இது வந்து ஒர்க் விசா தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டு கத்தார் ஐடி அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் கியூவிஸில் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்தோடனே உங்களுக்கு வந்து கத்தார் ஐடி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஒர்க் விசா, ரெசிடென்ஸ் விசா தாங்க இது, வந்து எந்த ஒரு ஒரியும் வந்து தேவையில்லை இது. நெக்ஸ்ட்டு குவரி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பிரதர் கேட்டிருக்காரு, கத்தார் ஐடி வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ கத்தார் ஐடி கேன்சல் ஆனால் நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகுமா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை, வந்து என்னோடய ஃப்ரெண்டோட கேஸில் இது வந்து ஐடி கேன்சல் ஆச்சு பட் கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகலை, கேன்சல் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கத்தாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அதாவது ஃபிக்ஸட் கான்ட்ராக்ட்டு, ஓப்பன் கான்ட்ராக்ட் ஆர் இன்டெஃபினட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் கான்ட்ராக்ட்னா இப்போ ஒரு 2 இயர்ஸ் இல்லை ஒரு 3 இயர்ஸ் அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து கான்ட்ராக்ட் போடுவாங்க, அது வந்து ஃபிக்ஸட் டேர்ம் கான்ட்ராக்ட்டு. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு நீங்களே வந்து ஜாப் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கத்தாரடி கேன்சல் ஆகிருக்கும், உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியில் போயிருப்பீங்க, கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணியிருப்பாங்க, பட் கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிருக்காது. ஸோ இந்த சுச்சுவேஷனாக நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கத்தாரடி கேன்சல் ஆனாலும் இந்த மாதிரி ஃபிக்ஸட் டேர்மில் வந்துட்டு வெளியில் போனவங்க அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் வந்து வெளியில் இருந்துட்டு தான் உள்ளே வர முடியும். இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கத்தாரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ உங்களோட கான்ட்ராக்ட், அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட கான்ட்ராக்ட் வந்து கண்டிப்பாக அது ஃபிக்ஸடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த டைம் பீரியட் முடிகிற வரலும் வெளியில் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் வேறு விசாவில் வந்து உள்ளே வர முடியும் நீங்கள். ஸோ மேலும் ஏதாவது குறி இருக்குது அப்படின்னா எனக்கு மறுபடியும் வந்து கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட் குவரி வந்து பிரதர் ஒரு லாய்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, என்னென்னா ஆன்லைனில் பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து கத்தாரில் கேட்டிருக்கீங்களா இல்லை இந்தியாவில் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ கத்தாருக்குள்ளே கேட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஹமாத்தில் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 107க்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும். 107க்கு வந்து கால் பண்ணி உங்களோட இஷ்யூஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு பிரதர் வந்து ராமச்சந்திரன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ வெரி கிளியர் அண்ட் யூஸ்ஃபுல் மெசேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. எந்த ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருந்தாலும், ட்ராவல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை விசா ரிலேட்டட் ஏதோ ஒரு முக்கியமான, நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு முக்கியமான ஒரு தகவலாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனல், அதாவது எங்கள் சேனல் கத்தார் தமிழ் சேனலில் கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் குவரி வந்து சசி அப்படின்றவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டை பற்றி எனக்கு ஒரு வீடியோ போடுங்க, மெசேஜ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு, ஸோ அதனால் எனக்கு இந்த ஒரு 2 weeks எந்த ஒரு வீடியோவும் போட முடியாத ஒரு நிலைமை. கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த ஒரு வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டை பற்றி, அதாவது ஜாப் கான்ட்ராக்டை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ நாள் எடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி விசிட் விசா அப்ரூவலுக்கு வந்து எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து மினிமம் 2 days மேக்ஸிமம் 7 days. ஸோ இப்போ ரமடான் பீரியடுன்றதுக்காக மேபி வந்து 10 days கூட எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ மெட்ராஸ் 2 மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days வந்து அப்ரூவல் கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட் குவரி என்னென்னா, பஹீன் முகமத் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா ஏர்போர்ட்டில் விசா கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆனரைவில் வரீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து ஆனரைவில் போகிறேன் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து அங்கே சொல்லிடலாம் ஏர்போர்ட்டில். ஸோ அதுக்கேற்ற ஒரு அப்ரூவல்ஸ், அதாவது ஈத்தரக்ஸ் அப்ரூவல் வச்சுருக்கணும், PCR. நீங்கள் வேக்சினேட்டடாக இருந்தால் தேவையில்லை. ஸோ வேக்சினேட்டட் இல்லை அப்படின்றது வந்து இப்போ கம்பல்சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில அப்ரூவல்ஸு எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதே போல் ஆனரைவில் போகிறீங்க அப்படின்னா 6 months ஆஃப் வேலிடிட்டி இருக்கணும் பாஸ்போர்ட்டில். ஸோ எங்கே போய் தங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹோட்டல் புக்கிங் கண்டிப்பாக வச்சுருக்கணும் நீங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரூஃப் காட்டிவிட்டு நாங்கள் ஆனரைவில் போகிறோம் அப்படின்றது தெரிவிச்சுருங்க. உங்களுக்கு விசா வந்து கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் குவரி என்னென்னா, சசின்றவர் கேட்டிருக்காரு. ஸோ கம்பெனி அக்ரிமெண்ட் எப்படி நாம் கேன்சல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கம்பெனி அக்ரிமெண்ட் என்னமே நான் ஜாப் கான்ட்ராக்டை தான் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு கம்பெனி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் ஆகலாம், அவ்வளோதான். ஸோ இன்னொரு கம்பெனிக்கு மாறினாலும் அவங்கக்கிட்ட வந்து நமக்கு ஒரு நோ அப்ஜெக்ஷன் மாதிரி ஒரு இது வேணும். ஸோ அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கம்பெனி தான் கேன்சல் பண்ணோம், நம்ம வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து நம்மளோட கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் குவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமல் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபேமிலி விசா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலி விசான்றது வந்து ஒன்லி அந்த இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஒரு ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனுக்கு மட்டும்தாங்க வருது. ஃபேமிலி விசிட்டில் தான் வந்து நீங்கள் பேரண்ட்ஸோ இல்லை இன்லாஸோ அந்த மாதிரி அழைச்சிட்டு வர முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஆஸ் பர் ரூல் வந்து 3 to 6 months வரைக்கும் வச்சுருக்கலாம். பட் இப்போ வந்து ஒன்லி 3 months அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு நிரந்தரமாக நம்ம வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க முடியாது, விசிட்டில் தான் அழைச்சிட்டு வர முடியும். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி விசா இல்லை. நெக்ஸ்ட் குவரி என்னென்னா, இந்த மாதிரி ரஃபீத் அப்படின்ற வந்து கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஃபேமிலிக்கு வந்து விசிட் விசா என்ன ஃபார்மாலிட்டி, ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ விசிட் விசா அப்படின்னும்போது இப்போது இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அப் டு 3 months வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அதுவும் அஃபிஷியல் நியூஸ் கிடையாதுங்க, பட் நிறைய பேரோட இது தான், ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு ஆன்சர் தான் இது. ஸோ இப்போ இங்கே அழைச்சிட்டு வரீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 months வரைக்கும் வந்து வச்சுருக்கலாம் விசிட்டில். ஸோ இது வந்து பர் ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி விசிட் வந்து 200 கத்தாரியால் தான். ஸோ இன்னொரு 1 month வந்து 200. ஸோ 3 months இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 600 கத்தாரியால் வரைக்கும் வந்து செலவாகும், அடல்ட்டுக்கு சொல்கிறேன். ஸோ சைல்டுக்கு வந்து கம்மியாக தான் ஆகும். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க அக்காமடேஷனை பொறுத்து தான் அது எல்லாமே வரும். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது தான் கத்தாருக்குள்ளே. நீங்கள் ஆல்ரெடி இங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் கத்தாரோட ஒரு விலைவாசி என்ன அப்படிங்கிறது. அதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணி அவங்கள வந்து அழைச்சிட்டு வரலாம்.
ஸோ அதே பிரதர் தான் வந்து கேட்டிருக்காரு, மறுபடியும் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஆனரபிள் விசாவில் ஸோ கிரெடிட் கார்டு வந்து அவசியமாக, எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி இதெல்லாமே கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட், அதாவது கத்தார் தமிழ்ச்சி பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கத்தார் விசா இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க, அதுக்குள்ளே போனீங்கன்னா என்னோடய ரீசண்ட்டு வீடியோஸ் வந்து பாருங்கள். ஆனரபிளுக்கு தனியாக போட்டிருக்கேன், ஃபேமிலி விசிட் விசாக்கு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் கவனித்தாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நெக்ஸ்ட்டு குவரி என்னென்னா, வினோத்குமார் அப்படின்ற ஒரு வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா, 7th or 8th month அதாவது ஜூன் ஜூலையில் ஊருக்கு போயிட்டு திரும்பி செப்டம்பர், ஜூலை ஆகஸ்ட்டில் ஊருக்கு போயிட்டு செப்டம்பரில் வந்து ரிட்டர்ன் ஆகலாமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நாங்கள் கூட பார்த்திங்கன்னா வெக்கேஷனுக்கு வந்து ஜூலையில் போயிட்டு செப்டம்பரில் தான் வந்து ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் படி கவர்மெண்ட் சைடில் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது, நீங்கள் வந்து திரும்பி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. அதே போல் ஃப்ளைட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ டில் டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஸ் ஏ ரெசிடெண்ட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு திரும்பி வரலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஃபயாஸ் அப்படின்றவர் வந்து கமெண்டில் கொடுத்துருக்காரு என்னென்னா, இந்த மாதிரி ஆனரபிள் விசாவில் வந்துட்டு வேலை தேடி கிடச்சிடுச்சுன்னா அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக கிடையாது, ஆனரபிள் விசாவை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் அகெயின் வந்து ஆஸ் பர் ரூல் வந்து வெளியில் எக்ஸிட் ஆகிட்டு தான் திரும்பி நீங்கள் உங்களோட நியூ விசா, ஒர்க் விசாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விசாவில் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா அந்த விசாவில் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். ஸோ ஆனரபிள் விசா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆனரபிள் விசாவில் கத்தாருக்குள்ளே இருக்கும், ஸோ துபாய் சவுதி போயிட்டு திரும்பி கத்தாருக்குள்ளே வரலாமா, இன்னும் 2 months முடியல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியாதுங்க, ஆஸ் ஏ ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜிசிசி கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஆனரபிளில் தான் வந்திருக்கீங்க, இது ஆக்சுவலாக ஒரு டூர் பர்பஸ்க்காக தான் இங்கே கத்தாருக்குள்ளே இந்த ஆனரபிளை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊர் அங்கே சுற்றிட்டு இங்கே வரணும் அப்படின்னா அந்த மல்டி என்ட்ரி விசா, மல்டி என்ட்ரி டூரிஸ்ட் விசா அப்படின்னு இருக்குது. ஸோ அது நீங்கள் இருந்தால் தான் அந்த மாதிரி வர முடியும். ஸோ ஆனரபிளில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு திரும்பி இங்கே வர முடியாது. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸிட் ஆனாலே அவ்வளோதான், நீங்கள் மறுபடியும் உள்ளே அதே ஆனரபிளில் வச்சுட்டு நீங்கள் உள்ளே வர முடியாது. ஹஞ்சன் அப்படின்ற ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆனரபிளில் இங்கே இருக்கும், ஸோ அகெயின் ஒரு 60 days ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30+30 தாங்க, ஃபஸ்ட்டு 1 month கொடுத்துருப்பாங்க, மறுபடியும் 1 month வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆஸ் பர் ரூல் இது தான். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா எம்ஓயில் டைரெக்டாக போயிட்டு அப்ரோச் பண்ணி பாருங்கள், அவங்க மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் இந்த ஒரு கடந்த ஒரு 10 to 12 days கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு சில குவரிஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில குவரிஸ் வந்து அப்படியே நார்மலாக வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஏதாவது குவரி இருக்குது உங்களுக்கு, இல்லை ஏதோ ஒரு கமெண்ட் வேணும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, இல்லைனா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி நெக்ஸ்ட் வீடியோ.